भारत माता की, भारत माता की, भारत माता की। श्री बाबा विश्वनाथ और भगवान परशुराम, श्री बाबा विश्वनाथर मत्रुं परशुरामर आगियोरीन पादंगले वणंगुगिरोम। जय गंगा मैया की, हर हर गंगे। उत्तर प्रदेश के, उत्तर प्रदेश तीन प्रकाशमान मत्रुं आत्रल मिक्का मुदल्वर योगी आदित्यनाथ अवर्गले, तुनै मुदल्वर केशव प्रसाद मौर्या अवर्गले, மத்திய அமைச்சரவையில் எனது நண்பர் பி எல் வர்மா அவர்களே, நாடாளுமன்றத்தில் எனது நண்பர் சந்தோஷ் கங்க்வார் அவர்களே, உத்தரப்பிரதேச அரசாங்க அமைச்சர் சந்தோஷ் கங்க்வார் அவர்களே, சுரேஷ்குமார் கண்ணா அவர்களே, சதீஷ் மகானா அவர்களே, ஜிதின் பிரசாத் அவர்களே, மகேஷ் சந்திரகுப்தா அவர்களே, தரம்வீர் பிரஜாபதி அவர்களே, நாடாளுமன்றத்தில் உள்ள எனது நண்பர்களே, உத்தரப்பிரதேசத்தின் சட்டமன்றம் மற்றும் சட்டமன்ற பேரவையின் நண்பர்களே, பஞ்சாயத்து உறுப்பினர்களே, திரளாக வருகை தந்துள்ள எனது அன்பு சகோதர சகோதரிகளே, காகோரியில் தோன்றிய புரட்சியாளர்களான துணிச்சலான தியாகி கிராந்திகாரின் ராம்பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக் உல்லா கான் மற்றும் ரோஷன் சிங் ஆகியோருக்கு நாங்கள் தலைவணங்கி அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். जहूं यहां के आप लोगन को आशीर्वाद है कि हमें இந்த மண்ணை உங்கள் நெற்றியில் இட்டுக் கொள்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். से ओजस्वी कवि दामोदर, வலிமை மிக்க கவிஞர் தாமோதர் ஸ்வரூப், ராஜா பகதூர் விகல் மற்றும் அக்னிவேஷ் சுக்லா ஆகியோர் வீர ரசனையுடன் புரட்சியை வெளிப்படுத்தினர். இத்தோய் நாய் अनुशासन और वफादारी को संकल्प दिवाउन वाले स्काउट गाइड के जन அது மட்டுமல்ல, ஒழுக்கம் மற்றும் உறுதிப்பாட்டின் வழிகாட்டியான பண்டிட் ஸ்ரீ ராம் வாஜ்பாய் பிறந்த இடமும் ஆகும். இந்த பெரிய மனிதர்களை நாம் வணங்குவோம். நண்பர்களே, சயோக் சே கலஹி தற்செயலாக நேற்று பண்டிட் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக் உல்லா கான் மற்றும் தாக்கூர் ரோஷன் சிங் தியாகநாளும் கூட பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சவால் விட்ட ஷாஜஹான்பூரின் இந்த மூன்று மகன்களும் டிசம்பர் 19 அன்று தூக்கிலிடப்பட்டனர். பாரத் கி ஆஜாதி கே லியே அப்னா சர்வஸ்வ இந்திய விடுதலைக்காக ஐசே வீரோ கா உயிர்த்தியாகம் செய்த இத்தகைய மாவீரர்களுக்கு
நாம் அனைவரும் கடன்பட்டிருக்கிறோம். இந்த கடனை நம்மால் திருப்பி செலுத்த முடியாது. ஆனால் நாட்டின் வளர்ச்சிக்காக இரவு பகலாக உழைத்த நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியாவை உருவாக்குவதன் மூலம் அவர்களுக்கு உண்மையான அஞ்சலியை செலுத்த முடியும். இன்று ஷாஜஹான்பூரில் அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு வரலாற்று நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மிகப்பெரிய விரைவு சாலையான கங்கா விரைவுச்சாலையின் பணி இன்று தொடங்குகிறது. ராம்சரித் மானசில் இதுபோல கூறப்பட்டுள்ளது. முத் மங்கள முலா சப சுக கர்ணி ஹர்ணி சப சுலா, அதாவது கங்கை மாதா அனைத்து வளங்களுக்கும் அனைத்து எழுச்சிகளுக்கும் முன்னேற்றத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறாள். கங்கை மாதா எல்லா மகிழ்ச்சியையும் தருகிறாள், எல்லா துன்பங்களையும் போக்குகிறாள். அதுபோலவே கங்கா விரைவு சாலையும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகளை திறக்கும். நான் இன்று மீரட், ஹாபூர், புலாந்த்சேகர், அம்ரோஹா, சம்பல், பதாயுன், ஷாஜஹான்பூர், ஹர்தோய், உன்னாவ், ராய்பரேலி, பிரதாப்கர் மற்றும் பிரயாக்ராஜ் ஆகிய நகரங்களில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 600 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த விரைவு நெடுஞ்சாலைக்கு 36,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவிடப்படும். இந்த கங்கா விரைவு சாலை இந்த பிராந்தியத்தில் புதிய தொழில்களையும் பல வேலை வாய்ப்புகளையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். நண்பர்களே, உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை மற்றும் பரப்பளவில் மிகப்பெரிய அளவிலானது. ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இவ்வளவு பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை இயக்க தேவையான பலமும் சக்தியும் கடினமான உழைப்பும் இன்று இரட்டை என்ஜின் அரசால் காட்டப்படுகிறது. இந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உத்தரப்பிரதேசத்தின் அடையாளம் அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய மிக நவீன மாநிலமாக அறியப்படும். இன்று உத்தரப்பிரதேசத்தில் விரைவு நெடுஞ்சாலைகளின் வலையமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. புதிய விமான நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன, புதிய ரயில் பாதைகள் கட்டப்பட்டு வருகின்றன. அவை உத்தரப்பிரதேச மக்களுக்கு பல வரப்பிரசாதங்களை ஒரு சேர கொண்டு வருகின்றன. முதல்வரம்
மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துதல். இரண்டாவது வரம் மக்களின் வசதி அதிகரிப்பு. மூன்றாவது வரம் உத்தரப்பிரதேசத்தின் வளங்களை முறையாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்துதல். நான்காவது வரம் உத்தரப்பிரதேசத்தின் அதிகாரம் அதிகரித்தல். ஐந்தாவது வரம் உத்தரப்பிரதேசத்தின் ஒட்டுமொத்த செழிப்பு. நண்பர்களே, ஒரு நகரத்தில் இருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணம் செய்வது முன்பு போல் அதிக நேரம் எடுக்காது. உங்களது நேரம் போக்குவரத்து நெரிசலில் வீணாகாது. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த முடியும். உத்தரப்பிரதேசத்தின் 12 மாவட்டங்களை இணைக்கும் இந்த விரைவு சாலை கிழக்கு மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தை இணைப்பது மட்டுமின்றி டெல்லியிலிருந்து பீகாருக்கான பயண நேரத்தையும் குறைக்கும். இந்த விரைவு சாலை தயாரானதும் அதை சுற்றி மிகப்பெரிய தொழிற்சாலைகள் உருவாகும். இது இங்குள்ள விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்போருக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் எம்எஸ்எம்இக்களுக்கும் சிறிய அளவிலான தொழில்களுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். குறிப்பாக உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் வாயிலாக இங்கு உருவாக்கப்படும் அபரிமிதமான ஆற்றல் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும். அது ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, இது அனைவருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு விரைவு பாதை. நண்பர்களே, இன்று உத்தரப்பிரதேசத்தில் உருவாக்கப்படும் நவீன உள்கட்டமைப்பானது வளங்கள் எவ்வாறு சரியாக பயன்படுத்துகின்றன என்பதை காட்டுகிறது. முன்பு பொதுமக்களின் பணம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள். பார்த்தீர்களா? என்ன நடந்தது தெரியுமா? நினைவிருக்கிறதா அல்லது மறந்து விட்டீர்களா? ஆனால் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பணம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காகவே முதலீடு செய்யப்படுகிறது. முன்பு இதுபோன்ற பெரிய திட்டங்கள் காகித அளவில் தொடங்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் தங்கள் கஜானாவை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இன்று இதுபோன்ற திட்டப் பணிகள் நடைபெற்று வருவது உத்தரப்பிரதேச மக்களின் பணம் மிச்சமாக வேண்டும், உங்கள் பணம் உங்கள் பாக்கெட்டிலேயே இருக்கட்டும் என்பதற்காகத்தான். சகோதர சகோதரிகளே, நேரம் சேமிக்கப்படும் போது வசதி அதிகரிக்கிறது. வளங்களை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே திறன் அதிகரிக்கிறது. மேலும் சக்தி அதிகரிக்கும் போது செழிப்பு தானாக வர ஆரம்பிக்கும். இன்று இரட்டை என்ஜின் அரசாங்கத்தில் உத்தரப்பிரதேசத்தின் திறன் வளர்ச்சியை நாம் அனைவரும் பார்க்கிறோம். அது பூர்வாஞ்சல் விரைவு நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், அல்லது டெல்லி மீரட் விரைவு நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், குஷிநகர் சர்வதேச விமான நிலையம், அல்லது பிரத்யேக சரக்கு வழித்தடத்தின் முக்கிய கட்டங்களாக இருக்கட்டும்,
இதுபோன்ற பல திட்டங்கள் பொது சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இன்று புந்தேல்கண்ட் விரைவுச் சாலை, கோரக்பூர் இணைப்பு விரைவுச் சாலை, பிரயாக்ராஜ் இணைப்பு விரைவுச் சாலை, டெல்லி டேராடூன் விரைவுச் சாலை, நொய்டா சர்வதேச விமான நிலையம், டெல்லி மீரட் விரைவு அதிவேக நடைபாதை போன்ற மெகா திட்டங்களின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாம் உருவாக்கி வரும் உள்கட்டமைப்பு வசதிகள் பல நோக்கங்களுக்காக செயல்படுத்தப்படுகின்றன. மல்டி மாடல் இணைப்பிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. நண்பர்களே, 21ஆம் நூற்றாண்டில் எந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கும் எந்த மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கும் அதிவேக இணைப்பு என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. பொருட்கள் விரைவாக இலக்கை அடையும் போது செலவு குறையும். செலவுகள் குறையும் போது வியாபாரம் வளரும். வர்த்தகம் பெருகினால் ஏற்றுமதி பெருகி நாட்டின் பொருளாதாரம் உயரும். எனவே கங்கா விரைவு சாலை உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு உத்வேகத்தை அளிக்கும். மேலும் உத்தரப்பிரதேசத்தின் அதிகாரத்தையும் அளிக்கும். இதற்கு பிரதமர் கதிசக்தி தேசிய மாஸ்டர் பிளானில் இருந்தும் பெரிய உதவி கிடைக்கும். இந்த அதிவிரைவு நெடுஞ்சாலையுடன் விமான நிலையங்கள் இணைக்கப்படும், மெட்ரோ இணைக்கப்படும், நீர்வழிகள் இணைக்கப்படும், பாதுகாப்பு தாழ்வாரம் இணைக்கப்படும். கரிசக்தி மாஸ்டர் திட்டத்தின் கீழ் தொலைபேசி கம்பிகள் பதிப்பதற்கும் ஒளியிழை பதிப்பதற்கும் மின்சார கேபிள்கள் பதிப்பதற்கும் எரிவாயு குழாய்கள் அமைப்பதற்கும் தண்ணீர் கட்டடங்களுக்கும் அதிவேக ரயில் திட்டங்களுக்கும் வசதிகள் இருக்க வேண்டும். இந்த தேவைகள் அனைத்தையும் மனதில் வைத்து எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் என்பதையும் கருத்தில் கொண்டு இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விரைவுச் சாலையை உருவாக்குவதில் கட்டப்படும் புதிய பாலங்கள், மேம்பாலங்கள், மற்ற தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவற்றிற்கான அனுமதி பணியை விட மிக வேகமாக முன்னெடுக்க உதவும். எதிர்காலத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சரக்கு கொள்கலன்கள் வாரணாசியின் உலத்துறைமுகம் வழியாக நேரடியாக ஹல்டியா துறைமுகத்திற்கு அனுப்பப்படும். அதாவது கங்கை விரைவு சாலையில் பயனடைய போகிறவர்கள், உற்பத்தி செய்பவர்கள், நமது தொழில் நிறுவனங்கள், நமது தொழில்கள், உற்பத்தியில் ஈடுபடுபவர்கள், உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறிய மற்றும் பெரிய தோழர்கள், வணிகர்கள், கடின உழைப்பாளிகள் ஆகியோர், சகோதர சகோதரிகளே, உத்தரப்பிரதேசம் முழுவதுமாக வளர்ச்சி அடையும் போதுதான் நாடு முன்னேறும். எனவே இரட்டை என்ஜின் அரசின் கவனம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியில் உள்ளது. அனைவருடன் அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் முயற்சி என்ற மந்திரத்துடன் நாங்கள் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக முழுமையாக ஈடுபட்டுள்ளோம். நேர்மையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். நீங்கள் பழைய நாட்களை நினைவில் கொண்டு வாருங்கள். பழைய முடிவுகளை நினைவில் கொள்ளுங்கள்.
விஷயங்களை செய்வதற்கான பழைய வழிகளை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது உத்தரப்பிரதேசத்தில் பாகுபாடு இல்லை, அனைவரும் பயன் பெறுகிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை உங்களுக்கு நினைவிருக்கிறது. மாநிலத்தின் சில பகுதிகளை தவிர மற்ற நகரங்கள் மற்றும் கிராமங்களில் மின்சாரம் இல்லாமல் இருந்தது. முன்பெல்லாம் இப்படித்தான் இருந்தது இல்லையா? உரக்க சொல்லுங்கள், இது இப்படித்தான் இருந்தது இல்லையா? ஒரு சிலரின் நலனுக்காக மட்டுமே வேலை செய்யப்பட்டது இல்லையா? இரட்டை என்ஜின் அரசு உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 80 லட்சம் இலவச மின் இணைப்புகளை வழங்கியுள்ளது மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முன்பை விட பல மடங்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. ஏழைகளின் வீடுகள் மீது முந்தைய அரசு அக்கறை காட்டவில்லை. யோகி அவர்கள் விவரித்தார், காசியில் மோடி அவர்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்தார், அங்கிருந்து வெளியே வந்த உடனேயே தொழிலாளர்களை வணங்கினார், தொழிலாளர்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்தார் என்று. சகோதர சகோதரிகளே, அது கேமராவில் வந்ததால் உங்கள் கவனத்திற்கு வந்தது. ஆனால் நமது அரசு இரவு பகலாக ஏழைகளுக்காக மட்டுமே உழைக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு நமது அரசு முழுமையான வீடுகளை வழங்கியுள்ளது. சகோதர சகோதரிகளே, சொந்தமாக வீடு அமையும் போது மரியாதையுடன் வாழ மனம் நினைக்கிறதா இல்லையா? தலை உயர்கிறதா இல்லையா? நெஞ்சு விரிகிறதா இல்லையா? ஏழைகளுக்கும் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? மோடி இந்த வேலையை செய்தால் அது சரியா இல்லையா? 30 லட்சம் ஏழைகளுக்கு முழுமையான வீடு கிடைத்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அவர்களுடைய ஆசையால் நமக்கு பலம் கிடைக்குமா இல்லையா? அந்த சக்தியால் நாங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சேவை செய்ய முடியுமா இல்லையா? நாங்கள் உங்களுக்காக முழு மனதுடன் உழைப்போமா இல்லையா? சகோதர சகோதரிகளே, இங்கு ஷாஜஹான்பூரில் உள்ள எவரும் நினைத்திருக்க மாட்டார்கள், உத்தரப்பிரதேசம் முழுவதும் இவ்வளவு வேலை இதற்கு முன்னால் நடந்ததில்லை. ஷாஜஹான்பூரில் மட்டும் 50,000 பேருக்கு முழுமையான வீடுகள் கிடைத்துள்ளது. அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு நனவாகியுள்ளது. பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இதுவரை வீடுகள் கிடைக்காத மக்களுக்கு விரைவில் வீடு கிடைக்க மோடியும் யோகியும் இரவு பகலாக உழைக்கிறார்கள், அதை தொடர்ந்து செய்வார்கள். சமீபத்தில் நமது அரசு இதற்காக 2 லட்சம் கோடி ரூபாயை அனுமதித்துள்ளது. எவ்வளவு? 2 லட்சம் கோடி ரூபாய். எவ்வளவு? 2 லட்சம் கோடி ரூபாய். என்ன நோக்கத்திற்காக? ஏழைகளுக்கு முழுமையான வீடுகள் கட்ட வேண்டும் என்பதற்காக. இந்த பொக்கிஷம் உங்களுடையது, இந்த பொக்கிஷம் உங்களுடையது, இது உங்களுக்காக.
இது உங்கள் குழந்தைகளின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக. 5 முதல் 50 குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காக உங்கள் பணத்தை நாங்கள் தவறாக பயன்படுத்த முடியாது. நாங்கள் உங்களுக்காக மட்டுமே உழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக இன்று ஏழைகளின் வலியை புரிந்து கொண்டு ஏழைகளுக்காக பாடுபடும் அரசு உருவாகியுள்ளது. முதல் முறையாக வீடு, மின்சாரம், குடிநீர், சாலை, கழிப்பறை, எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இத்தகைய வளர்ச்சி பணிகள் ஏழை, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மாற்றுகின்றன. இந்த பகுதியின் நிலை உங்களுக்கு நினைவிருக்கலாம். முன்பு இங்கு இரவும் பகலும் ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டால் யாருக்காவது மருத்துவமனை உதவி தேவைப்பட்டால் ஹர்தோய், ஷாஜஹான்பூர், ஃபருக்காபாத் மக்கள் லக்னோ, கான்பூர், டெல்லி என்று ஓட வேண்டியிருந்தது. இங்கு அதிக மருத்துவமனைகள் இல்லாமல் இருந்தது. மற்ற நகரங்களுக்கு செல்ல சாலைகளும் இல்லாத நிலை இருந்தது. இன்று இங்கு சாலைகளும் போடப்பட்டுள்ளன. விரைவு நெடுஞ்சாலைகளும் உருவாக்கப்பட உள்ளன. மருத்துவ கல்லூரிகளும் திறக்கப்பட்டுள்ளன. ஹர்தோய் மற்றும் ஷாஜஹான்பூர் இரண்டு இடங்களிலும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி. இதேபோல் உத்தரப்பிரதேசம் முழுவதும் டஜன் கணக்கான புதிய மருத்துவக் கல்லூரிகளை யோகி அவர்கள் திறந்துள்ளார். அவருடைய குழு இப்படித்தான் சிறப்பாக வேலை செய்கிறது. நேர்மையானபடி சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் யார் பின்தங்கியிருந்தாலும், பிற்படுத்தப்பட்டு இருந்தாலும், அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பது, வளர்ச்சியின் பலன்களை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இதுவே எங்கள் அரசின் முன்னுரிமை. இதே உணர்வுதான் நமது விவசாய கொள்கையிலும், விவசாயிகள் தொடர்பான கொள்கையிலும் பிரதிபலிக்கிறது. கடந்த ஆண்டுகளில் விதை முதல் சந்தை வரை நாங்கள் செய்த அனைத்து ஏற்பாடுகளினால் நாட்டின் 80%-க்கும் அதிகமான சிறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களிடம் 2 ஹெக்டேருக்கு குறைவான நிலம் மட்டுமே உள்ளது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியின் கீழ் 1000 கோடி ரூபாய் வங்கிக் கணக்கில் நேரடியாக வந்து சேர்ந்துள்ளதால் சிறு விவசாயிகள் அதிகம் பயனடைந்துள்ளனர். இன்று நாம் அந்த கோடிக்கணக்கான சிறு விவசாயிகளையும் கிசான் கடன் அட்டை வசதியுடன் இணைக்கிறோம். ஒரு காலத்தில் நமது சிறு விவசாயிக்கு வங்கியின் கதவுகள் திறக்கப்படாமல் இருந்தது. MSP-யில் சாதனை அதிகரிப்பு அரசின் சாதனை. கொள்முதல் மற்றும் பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செல்வது ஆகியவை சிறு விவசாயிகளுக்கு மிகுந்த நிம்மதியை அளித்துள்ளது. தோழர்களே, எங்களது கவனம் நாட்டில் நீர்ப்பாசன பரப்பை விரிவுபடுத்துவது,
நீர்ப்பாசனத்துறையில் நவீன தொழில்நுட்பம் கொண்டு வருவது ஆகியவற்றில் உள்ளது. எனவே 1,00,000 கோடி ரூபாய் இன்று கிராமப்புற உள்கட்டமைப்பு, சேமிப்பு கிடங்கு, குளிர்பதன கிடங்கு போன்ற உள்கட்டமைப்புகளுக்கு செலவிடப்படுகிறது. எங்களுடைய முயற்சியானது கிராமத்திற்கு அருகிலேயே இதுபோன்ற உள்கட்டமைப்பை உருவாக்குவதாகும். இதன் மூலம் எளிதில் அழுகக்கூடிய அதிக விலையுள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து விரைவாக அவற்றை வெளியே அனுப்ப முடியும். இதனால் உணவு பதப்படுத்தும் தொழில்களை விரைவாக விரிவுபடுத்தவும் கிராமத்திற்கு அருகிலேயே புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உதவும். சகோதர சகோதரிகளே, கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் கரும்பு விவசாயிகளின் பல தசாப்தங்களாக பழமையான பிரச்சனைகளை நேர்மையாக தீர்க்க புதிய வழிகளை, புதிய தீர்வுகளை கண்டறிய முயற்சித்தோம். இன்று கரும்புக்கான லாபகரமான விலையில் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் உத்தரப்பிரதேசமும் ஒன்றாகும். பணம் செலுத்தும் விஷயத்தில் கூட யோகி அவர்களின் அரசாங்கம் புதிய முன் உதாரணங்களை ஏற்படுத்தியுள்ளது. இன்று பெட்ரோலில் எத்தனால் சேர்ப்பதிலும் முன்னெப்போதும் இல்லாத ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதியில் நாட்டின் பணம் சேமிக்கப்படுவதால் நாட்டின் சர்க்கரை துறையும் வலுவடைந்து வருகிறது. சகோதர சகோதரிகளே, இங்கு உள்ள சில அரசியல் கட்சிகளின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், அவர்களுக்கு நாட்டின் பாரம்பரியம் மற்றும் நாட்டின் வளர்ச்சியில் பிரச்சனைகள் உள்ளன. நாட்டின் பாரம்பரியம் அவர்களுக்கு பிரச்சனையாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் தங்கள் வாக்கு வங்கியை பற்றி அதிகம் கவலைப்படுவதால். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கல் இருப்பதற்கு காரணம் ஏழை எளிய மனிதர்களை சார்ந்திருப்பது நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் தான். நீங்களே பாருங்கள், இவர்களுக்கு காசியில் பாபா விஸ்வநாதரின் பிரம்மாண்ட தாம் கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு அயோத்தியில் பிரம்மாண்டமான ஸ்ரீராமர் கோவில் கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கங்கை நதியின் தூய்மை பிரச்சாரத்தில் இவர்களுக்கு பிரச்சனை உள்ளது. இவர்கள்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான இராணுவத்தின் நடவடிக்கையை கேள்வி எழுப்புகின்றனர். இவர்கள்தான் இந்திய விஞ்ஞானிகளால் தயாரிக்கப்பட்ட, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை தடுத்து நிறுத்த முயற்சித்தார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த மாநிலம், இந்த நாடு மிகப்பெரியது. அரசுகள் இதற்கு முன்பும் வந்து போனபடி இருந்தன. நாட்டின் வளர்ச்சியையும் நாட்டின் வலிமையையும் நாம் அனைவரும் திறந்த மனதுடன் கொண்டாட வேண்டும். हम सभी को खुले मन से मनाना चाहिए, लेकिन अफसोस, ஆனால் துரதிஷ்டவசமாக இவர்கள் அப்படி நினைக்கவில்லை. சர்க்கார் ஜப் சஹி, அரசு சரியான நோக்கத்துடன் செயல்படும் போது என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை கடந்த 4-5 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உணர்ந்துள்ளது. யோகி அவர்களின் தலைமையில் இங்கு அரசு அமைவதற்கு முன்னர் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள்.
நீங்கள் முன்பு இங்கே என்ன சொன்னார்கள்? இங்கே மக்கள் சொல்வார்கள், உங்களிடம் விளக்கம் இருந்தால் வீட்டிற்கு திரும்புங்கள். சூரியன் மறைந்துவிட்டால் தெருக்களில் துணியை சுற்றுபவர்கள் தெருவில் வருவது வழக்கமாக இருந்தது. இது முறியடிக்கப்பட்டதா இல்லையா? இது ஒழிக்கப்பட வேண்டியதா இல்லையா? கட்டா கயா கி நீ கயா ये कट्टा जाना चाहिए था कि नहीं जाना चाहिए था? பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணம் இருந்தன. மகள்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவர்களை பற்றி குடும்பத்தினர் கவலைப்பட்ட நிலை இருந்தது. ஏழை குடும்பங்கள் பிற மாநிலங்களுக்கு வேலைக்கு சென்றபோது வீடு நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பார்கள் என்ற கவலை இருந்தது. எப்போது எங்கே கலவரம் நடக்கும், எங்கு தீ வைப்பு நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆசையும் எங்களை இரவு பகலாக உழைக்க தூண்டுகிறது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலையால் பல கிராமங்களில் இருந்து புலம்பெயர்ந்த செய்திகள் தினமும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளில் யோகி அவர்களின் அரசு நிலைமையை மேம்படுத்த மிகவும் கடினமாக உழைத்துள்ளது. இன்று அந்த மாஃபியா மீது புல்டோசர் ஓடும்போது புல்டோசர் சட்டவிரோத கட்டடத்தின் மேல் செல்கிறது. ஆனால் அதன் வலி அவர்களை பற்றி வளர்ப்பவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால்தான் இன்று முழு உத்தரப்பிரதேச மக்களும் சொல்கிறார்கள், உத்தரப்பிரதேசம் பிளஸ் யோகி உபயோகி யூபி பிளஸ் யோகி மிகவும் பயனுள்ளது. யூபி பிளஸ் யோகி மிகவும் பயனுள்ளது. யூபி UPYOGI. நான் மீண்டும் சொல்கிறேன், யூபி யோகி, யூபி பிளஸ் யோகி மிகவும் பயனுள்ளது. நண்பர்களே, இதற்கு இன்னொரு உதாரணம் தருகிறேன். சில நாட்களுக்கு முன் ஒரு செய்தி பார்த்தேன். இது நமது சக்தி வாய்ந்த நகரமான
மீரட்டின் செய்தி பற்றி. ஆனால் முழு உத்தரப்பிரதேசம், தில்லி, என்சிஆர் மற்றும் நாட்டின் பிற மாநிலங்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, மீரட்டில் ஒரு தெரு உள்ளது, ஒரு சந்தை உள்ளது. அதன் பெயர் சோதிகஞ்ச். சோதிகஞ்ச் देश भर में कहीं भी गाड़ी की நாட்டில் எங்கு வாகனம் திருடப்பட்டாலும் அதை தவறாக பயன்படுத்துவதற்காக மீரட்டில் உள்ள சோதிகஞ்ச் என்ற இடத்தில் அதை பிரிப்பதற்காக கொண்டு வரப்படும். பல தசாப்தங்களாக இப்படியே நடந்து கொண்டிருந்தது. திருடப்பட்ட வாகனங்களில் இருந்து சம்பாதிப்பதில் தலை சிறந்து விளங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முந்தைய அரசுகளுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. இந்த வேலையை சக்தி வாய்ந்த யோகி அவர்களின் அரசாங்கம் மற்றும் உள்ளூர் நிர்வாகமும் செய்துள்ளது. இப்போது சோதிகஞ்சின் இந்த கருப்பு சந்தை மூடப்பட்டுள்ளது. சகோதர சகோதரிகளே, மாஃபியாவின் கம்பெனியை விரும்புபவர்கள் மாஃபியாவின் மொழியைத்தான் பேசுவார்கள். நாங்கள் துணிச்சலாலும் தியாகத்தாலும் இந்த நாட்டை உருவாக்கியவர்களை போற்றுவோம். சுதந்திரத்தின் அமிர்த திருவிழா இந்த உணர்வின் அடையாளமாகும். நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்தவர்களுக்கு உரிய இடத்தை அளிப்பது நாட்டு மக்களாகிய நம் அனைவரின் கடமை மற்றும் பொறுப்பு. இந்திய அத்தியாயத்தில் ஷாஜஹான்பூரில் ஷஹீத் அருங்காட்சியகம் கட்டப்பட்டு வருகிறது. தியாகிகளின் நினைவு சின்னங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இத்தகைய முயற்சிகளால் இங்கு வரும் புதிய தலைமுறை எப்போதும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பிற்கான உத்வேகத்தை பெறுவார்கள். உங்களின் ஆசியுடன் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி என்னும் இந்த கர்மயோகம் இப்படியே தொடரட்டும். கிழக்கு அல்லது மேற்கு, அவத் அல்லது புந்தேல்கண்ட், எதுவாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் அபிவிருத்தி செய்வதற்கான பிரச்சாரம் தொடரும். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் கங்கா விரைவு சாலைக்காக வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னுடன் சேர்ந்து உரக்க கூறுங்கள், भारत माता की, भारत माता की, भारत माता की, भारत माता की। बहुत बहुत धन्यवाद।